தீபாவளி பண்டிகையை கொண்டாடிவிட்டு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்புவதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் வண்டலூர் மற்றும் பெருங்களத்தூரில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கிறது. இதையடுத்து வண்டலூர் கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே பயணிகளை இறக்கி விடுவதாலும் மழை பெய்து வருவதாலும் பொதுமக்கள் கடும் அவதியுற்று வந்துள்ளனர். கேரள மாநிலம் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவராக பி எம் பிரசாந்த் என்பவர் பதவியேற்றார். கடந்த 2021 ஆண்டு முதல் திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் தலைவராக வழக்கறிஞர் அனந்தகோபன் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அவரது பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய தலைவராக திருவனந்தபுரம் மாவட்டம் விதூராவைச் சேர்ந்த பி எம் பிரசாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு தேவசம் போர்டு செயலாளர் பைஜு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதனையடுத்து முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு பணியாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் ஊழல் செய்வதையும் அரசு கஜானாவை கொள்ளையடைப்பதையும் தடுக்கும் விதமாக இந்த தேர்தல் அமையும் என்று மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அம்மாநிலத்தில் வரும் 17 தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கண்காட்சி மற்றும் பேரணிகளில் மோடி பங்கேற்கிறார். அதன்படி பெதூல் நகரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர் காங்கிரசின் கைகளுக்கு திருடவும் கொள்ளையடிக்கவும் தெரியும் என்றார். காங்கிரஸ் எங்கு ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் அழிவைத்தான் கொண்டு வருகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது வரை அங்கு 14 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் கனமழை பெய்து வருகின்றது. காரைக்கால் நகரப்பகுதி மற்றும் திருப்பட்டினம் மிரவி திருநள்ளாறு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை நீடிப்பதால் காரைக்கால் மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக இங்கு 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனமழையால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தைக்கு விடுமுறை அளித்தும் சிஎம்டிஎ நிர்வாகம் சுத்தம் செய்யாததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை காரணமாக கோயம்பேடு மார்க்கெட் சேரும் சகதியமாக காணப்படுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி மற்றும் பழங்களின் கழிவுகள் ஆங்காங்கே குப்பைகளாக குவிக்கப்பட்டுள்ளன. தீபாவளி காரணமாக நேற்று கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் மார்க்கெட்டை தூய்மைப்படுத்த சிஎம்டிஏ நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆங்காங்கே தேங்கியுள்ள மழைநீரில் கொசுக்களும் அதிகளவில் உற்பத்தியாவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இங்கிலாந்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரூனை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இங்கிலாந்தில் அரசியல் நெருக்கடி காரணமாக உள்துறை அமைச்சராக இருந்த ஸ்ரீஹல்லாவின் பதவி பறிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிளவர்லி நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து வெளியுறவு அமைச்சராக